தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உண்டான முக்கியமான வீடியோ தான் இது. ஸோ எது தொடர்பானதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதற்கு முன்பாக இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து நமக்கு 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. அட்மிஷன் அதாவது ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போட்டு அப்ளை பண்ணுறதுக்கு 20ஆம் தேதியிலேருந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. 1 மந்த்துக்கு மேலே டைம் இருக்கிறதுனால பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடிச்சுட்டு உங்களை பர்சனல் டீட்டெயிலு மற்ற டீட்டெயிலு ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். சார், இது வந்து இப்போ ஸ்டேட் போர்ட் சிலபஸ் நமக்கு வந்து முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட் வந்து வந்திருக்கு. எக்ஸாம் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்து நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று மெடிக்கல் லைனில் போகிறாங்க, அல்லது வந்து என்ஜினியரிங் லைனில் நிறைய பேர் போகிறாங்க. இன்ஜினியரிங் அப்படின்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற ப்ளஸ் டூ குரூப் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா தான் உங்களால் இன்ஜினியரிங் போக முடியும். சார், அப்படி நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஜினியரிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், எந்த குரூப் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு டாப்பில் இருக்குது, ட்ரெண்டில் இருக்குது, இந்த வருடம் வந்து ட்ரெண்டில் இருக்கிற குரூப்ஸில் முக்கியமான குரூப்லாம் எது, அதில் நம்ம எந்த குரூப் எடுத்து படித்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப், அதாவது சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்த மாணவர்கள் அவங்களும் சரி, கூடவே வந்து மெடிக்கலுக்கு படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற குரூப்பாக இருந்தால் மட்டும் இன்ஜினியரிங் பார்க்கலாம். அதை தவிர்த்து வேறு யாரும் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கடந்த ஆண்டுகள்லாம் வந்து ஒரு விஷயம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஏன்னா புதுசாக நமக்கு இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எந்த ஒரு குரூப்பும் கிடையாது. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட்னு சொல்லி எந்த குரூப்பும் இல்லாததுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் புது புது இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் 2022 புதுசாக என்ன அப்படின்னா, புதுசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாட்டாலும் ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக வந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓரளவு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ட்ரெண்டிங் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிற அந்த சிஎஸ்சி அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து எல்லாராலையும் பேசப்படுகின்ற ஒரு படிப்பாக இருக்குது. சரி, இது வந்து எல்லோரும் படிக்கிறாங்களே, சிஎஸ்சின்னு எல்லோரும் படிச்சுட்ருக்காங்க. எல்லோரும் அதையே படித்தாங்கன்னா நமக்கு அதற்கொண்டு ஒரு ஜாப் நமக்கு வெளியில் கிடைக்குமா அப்படின்னா, நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது நான் எதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி வந்து பெரும்பாலான மாணவர்கள் எடுக்கிறாங்க. ஆனால் அதில் எப்படிப்பட்ட உட்பிரிவில் அவங்க படிக்கிறாங்க, சிஎஸ்சி மெயின் எடுத்துக்கிறாங்களா, அல்லது வந்து அதில் சப்டிவிஷன்ஸ் நிறையா கோர்சஸ் இருக்குது அதில் ஏதாவது எடுக்கிறாங்களா, எந்த கோர்ஸ் எடுத்து அவங்க எப்படி படிக்கிறாங்கன்றது அந்த விதத்தை பொறுத்து, அவங்களோட திறமையை பொறுத்து தான் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய மாணவர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், பேரண்ட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதில் நம்ம ஒரு ஓட்டிங் கூட வச்சுருந்தோம். அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிஎஸ்சி படிக்கிறதுல ஒரு டாப் 5 ஆர் டாப் 4 மெயினான குரூப் வந்து, அதாவது சிஎஸ்சிலே வந்து அதனோட சப்டிவிஷனாக நிறைய குரூப்ஸ்லாம் இருக்குது, அதை தான் படிக்க போகிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்க போகிற படிப்பு, அதுதான் நான் அதை பற்றி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பேச போகிறதும். சரி, அப்படின்னா அப்படியே சிஎஸ்சியில் எந்த மெயினான குரூப் நம்ம எடுத்து வச்சு படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய சஜஷன் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு இருக்கும். இந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான படிப்பு. இன்றைய காலகட்டத்தில் சைபர் செக்யூரிட்டி க்ரைம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ இதற்காக வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட படிப்பு இருந்ததுன்னு சொன்னால் இந்த க்ரைம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், அந்த க்ரைம் சம்மந்தப்பட்ட இடங்களில் கிடைக்கும், அரசாங்கத்தில் வேலை கிடைக்கலாம், தனியாரில் வேலை கிடைக்கலாம், அல்லது நீங்களே இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் ஏதாவது பண்ண முடியும். அப்போ இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு படிப்பாக வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு இன்றைக்கி அதுவும் வந்து கொஞ்சம் ட்ரெண்டாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ 2020 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2020 வந்த கோர்சஸ் தான். அன்றைக்கி வந்து அது இன்ட்ரொடியூஸ் பண்ண புதுசில் இது புதுசாக இருக்குது, இதை படிக்கலை யாருமே. பட் இன்றைக்கி வந்து அதை பற்றி தெரிஞ்சு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அட்மிஷன் அதுதான் வந்து நிறைய போகிற மாதிரி தெரியுது. உங்களை அப்ளை பண்ணுறவங்களும் அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து சூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிற ஒரு படிப்பு இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மெஷின் லேர்னிங், ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு படிப்பாக இருக்குது எல்லாருக்குமே.
ஸோ இந்த படிப்புகள் இந்த நான் சொல்கிற இந்த மூன்று படிப்புகளுமே இன்றைக்கி டாப் த்ரீயில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸு கேடு, அதாவது சிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த டாப் த்ரீ கோர்சஸ் மெயினான கோர்ஸாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு படிப்பு. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான படிப்பு தான் இப்போ இருக்கிற டென்ஸில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்க் அப்படின்னு சொல்கிறது, ரெண்டாவது டேட்டா அனலைசிஸ், டேட்டா சயின்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஓரியன்டில் இருக்கிற மிக முக்கியமான இன்ஜினியரிங் கோர்சஸ். இதில் நீங்கள் பிடெக்கில் வச்சு படிக்கலாம், பிஇயில் படிக்கிறீங்க அப்படின்னா எது எப்படி நீங்கள் எடுத்து படித்தாலும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி படிப்புகள் எடுத்து படிக்கிறது ரொம்பவே நல்லது. கம்ப்யூட்டரில் ஆர்வம் மட்டும் இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ப்ளஸ் டூவில் படிச்சிருந்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குரூப் நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் எதை நீங்கள் எடுத்து படித்தாலும், எந்த குரூப் எடுத்து படித்தாலும் மிக முக்கியமாக வந்து ஆல்டர்னேட்டாக எக்ஸ்ட்ரா வந்து நிறைய விஷயங்களை பற்றி படிச்சுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு தனியாக ஒரு கோச்சிங் கிளாஸு, கோச்சிங் சென்டரோ அந்த மாதிரிலாம் போய், காலேஜ் இல்லாமல் தனியாக ஒரு கோச்சிங் கிளாஸு, கோச்சிங் சென்டர்ஸ் இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் டேட்டாவை பற்றி அனலைஸ் பண்ணுறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய கோடிங்கை பற்றி கற்றுக்கிறது, இந்த மாதிரி அதில் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் உங்களால் கம்ப்யூட்டரில் லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் உங்களுக்கு படிப்புக்கு, அதுதான் முக்கியம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இன்ஜினியரிங்கில் எதை வேணால் நீங்கள் எடுத்து வச்சு படித்தாலும் நீங்கள் எடுக்கிற காலேஜ், எந்த காலேஜில் படிக்க போகிறீங்கன்றதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா காலேஜில் எப்படி நடத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் நீங்களும் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜும் நல்ல காலேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கோர்ஸ் வந்து செகண்டரி தான். காலேஜ் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல கோர்ஸாக இருந்தால் கூட, சாதாரண கோர்ஸாக இருந்தால் கூட உங்களை வந்து நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்து உங்களை வந்து அவங்க வழிக்கு கண்டிப்பாக கொண்டு வருவாங்க, அது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால் சூஸ் பண்ணுற காலேஜும் நல்ல காலேஜாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக நமக்கு சில கோர்ஸஸ்லாம் இருக்குது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இருக்குது, அது இல்லாமல் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, தென் கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு கோர்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தாங்கன்னா அதை தொடர்ந்து நிச்சயமான வேலை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கலில் நான் எதுக்காக நான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனா கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மோட்டார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நமக்கு வந்து அந்த இ வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிக் கார் வருது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வருது, இந்த மாதிரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயம், எலக்ட்ரிக் பஸ்ஸு கூட வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா நடந்துட்டுருக்கு, பேட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் நீங்கள் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு படிக்கும்போது அது இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு அதனோட தேவை வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்சி எடுத்து படிக்கிறது நல்லது. அந்த சிஎஸ்சியில் இப்போ நான் சொன்ன அந்த டாப் த்ரீ கோர்சஸில் டாப் ஃபோர் கோர்சஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த டாப் ஃபோர் கோர்சஸில் எதை வேணால் நீங்கள் எடுத்து வச்சு படிக்கலாம் ஃபோரில். பட் அது இல்லாமல் ஜென்ரலாக இருக்கிறது நான் சொன்னேன், ட்ரிபிள் இருக்குது, சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. மெக்கானிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலாம் நிறைய கம்பெனி இருக்குது, அங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட வாண்டட் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பயுமே எங்கேயும் நடந்துட்டு தான் இருக்க போகுது, அதுக்குரிய வாண்டட் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. எல்லாமே நீங்கள் உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்து படிச்சிங்கன்னா அதற்குண்டான பலன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.